first impression is the best impression. அதை வந்து மனசுல வச்சுக்கணும் இல்லையா. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும், உங்க வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அதுல வந்து நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறது, அல்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்ராட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்மல் வேறே வேர் பண்ணிட்டு போவாங்க, ஒரு கோட் சூட் அந்த மாதிரி. ஈவன் லேடிஸ் கூட அப்படி வேர் பண்ணிட்டு போறாங்க. நமக்கு வந்து நம்ம கல்ச்சருக்கு அப்படி வேண்டியது இல்லை அப்படின்னா கூட ஓரளவுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு விஐபியா அப்படி மீட் பண்ண போகும்போது ஒரு நமக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கலாம் நான் அப்படி நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பப்ளிக் மீட்டிங் அப்படின்னா ஒரு காட்டன் சாரி வேர் பண்ணிட்டு போகும்போது அதுக்கு ஒரு மரியாதை தனியா இருக்கு. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு வந்து மாடர்னா போகலாம். நீங்க மாடர்ன் ட்ரெடிஷ்னல் அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா நம்ம எப்படி ட்ரெஸ் பண்றோம் அப்படிங்கறதுல ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு அப்புறம் நம்ம அந்த பர்சன் கிட்ட பேசும்போது டைரக்டா ஐ கான்டாக்ட் கண்ணை பார்த்து பேசணும். நம்ம கண்ணை பார்த்து பேசணும்னா அதுக்கு அப்படியே உத்து உத்து முறைச்சு முறைச்சு பார்க்கற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு நம்மளோட செஷன்ஸ்ல ஒரு பாதி நேரமாவது அந்த கண்ணியை நம்ம டைரக்டா பேசணும். அப்போ நீங்க ஒருத்தர் கண்ணை பார்த்து பேசுனீங்கன்னா அவங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா நம்ம மேல வந்துடும். அப்புறம் நம்ம பேசுறது அவங்க கவனிப்பாங்க நல்லா. அதுக்கடுத்தது வந்து லைட்டா ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாவே இருக்கணும். ரொம்ப நமக்கு எவ்வளவு டென்ஷன் உள்ள இருக்கலாம், ஆனா அதை வெளியே காமிச்சுக்காம லேசா இப்ப நான் பண்றேன் பாத்தீங்களா, உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் டென்ஷனா ஸ்மைல் பண்ணி நான் மறைச்சுக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி லைட்டா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டே பேசுனீங்கன்னா அந்த டென்ஷன் போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் வந்து அவங்ககிட்ட பேசும்போது நீங்க எதை பார்த்தாலும் நம்ம சுயபுராணத்தையும் பேசக்கூடாது. கொஞ்சம் வந்துட்டு நம்மளை பத்தி சொல்லணும், ஆனா நம்ம கிட்ட இருக்கிற பிளஸ் பாயிண்ட் நம்மளோட சக்சஸ் என்னென்ன அப்படிங்கறத அப்படி லைட்டா டச் பண்ணி காட்டணும். அப்போ அவங்க நம்மளை பத்தியும் புரிஞ்சுக்கணும், ஆனா வந்து இவங்க தற்பெருமையர்கிட்ட இல்ல அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து அடுத்தது வந்துட்டு அவங்கள பத்தி நம்ம முகஸ்தூதி பண்ணக்கூடாது, ஆனா அவங்கள பத்தி கொஞ்சம் பெருமையா பேசணும். அதை வந்து ஒரு போலி புகழ்ச்சியா இருக்கக்கூடாது. நார்மலா வந்து கொஞ்சம் அவங்களை பாராட்டி பேசினா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதோட நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல நம்ம மனசுல வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்துட்டே இருக்கணும். நம்ம அந்த போகும்போது அந்த நம்மளோட சொசைட்டி, நம்மளோட நம்ம வாழ்க்கை, நம்மளோட நேச்சர் ஆஃப் ஒர்க் எல்லாத்துலயுமே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்துட்டே இருக்கணும். அது இருந்தாதான் நம்மளால வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப கான்பிடென்டா உட்கார முடியும். இதெல்லாம் இருந்துட்டு நீங்க அவங்க கிட்ட பேசினா எல்லாருமே சொல்றாங்க, ரிசர்ச் பண்றவங்க எல்லாம் சொல்றாங்க, 30 seconds வந்து ஒருத்தரை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணிடலாமா. இப்ப நான் வந்து இங்க நிக்கிறேன், 30 seconds நீங்களே என்ன முடிவு பண்ணிருப்பீங்க இவன் என்ன பேச அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே வந்து நீங்க சொல்றீங்களோ இல்லையோ உங்க மனசுல ஒரு கால்குலேஷன் வந்து கண்டிப்பா வந்திருக்கும். அப்ப வந்து இந்த இந்த உண்மைங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்ம போன உடனே நம்மளோட திறமைகளை எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸிபிட் பண்ண மாதிரி நம்மளோட நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூட எல்லாத்தையும் அங்க காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா நம்ம போற ஒர்க் வந்து கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா தான் நம்ம திரும்பி வருவோம். இது ஒரு பாயிண்ட். அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து இதுலயே வந்து நீங்க அங்க போயிட்டு பாசிட்டிவா இல்லாம உங்களுக்கு ஏதாவது அங்க ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது அது எதையுமே உங்க ஃபேஸ்ல காட்டாம அவங்க நம்மளை இன்சல்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சா கூட அதை நீங்க ஷோ பண்ணாம அப்படியே அந்த சிரிச்சு ஸ்மைல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களால அதுக்கு மேற்கொண்டு எதுவுமே நம்மள டீஸ் பண்ண முடியாது. அது ஒண்ணு. இன்னொன்னு அதுக்கப்புறம் ஒரு 4 lines ஒரு சின்ன பாட்டு ஒண்ணு இருக்கு, இது அனைவரும் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த 4 lines நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா நம்மளோட லைஃபே ஃபுல்லா அதுலதாங்க. கம்ப்ளீட்டா சொல்றேன், நீங்க யார் யார் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும், அன்பர் என்பவருக்கு நல்லனையெல்லாம் தரும், கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த அபிராமிங்கிறத வந்து நீங்க சாமின்னு எடுத்துக்கணுங்கிறது கூட இல்லை, நமக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி. இந்த சக்தி வந்து நம்மள அறியாமே நமக்குள்ள இருக்க சக்தி நம்ம வெளிப்படுத்துறதே கிடையாது. இந்த சக்தியெல்லாம் வந்து நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாம், நீங்க அல்லான்னு சொல்லலாம், ஜீசஸ் சொல்லலாம், இல்ல அம்மன் சொல்லலாம், எதை வேணா சொல்லிக்கங்க. நமக்குள்ள இருக்க சக்தி தான் நம்ம சொல்றோம். நான் ஆன்மீகம் எதுவுமே இங்க பேச வரல, நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்ப தனம் தரும் அப்படின்னு சொன்னா நான் எதுக்காக வந்து இதை சொல்ல வரேன்னா, தனம் தரும்னா என்ன, செல்வம், தனம்னா செல்வம். நமக்கு வந்து பிசினஸ் அப்படின்னாலே பணம் தான் நமக்கு குறிக்கோள், அது மட்டும்தான். ஆனா வந்து அந்த பணத்தை நம்ம கிடைக்கிறது நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட எய்ம் முன்னாடி நம்மளோட குறிக்கோள் வந்து நிலையான ஒரு குறிக்கோளா இருக்கணும். அந்த எய்ம் வந்து கரெக்டா இருந்தாதான் நம்ம போற
சொல்லாவர் அப்போ அந்த பணம் நம்மளுக்கு எப்படி வரணும் நம்ம முதல்ல மைண்ட் வந்து ஓபன் மைண்டடா வெச்சுக்கணும் நமக்கு யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் அத மனசுல ஏத்துக்கிற அளவுக்கு ஒரு பக்குவத்தை நம்ம வெச்சுக்கணும் எனக்கு தான் எல்லாமே தெரியும் மத்தவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது அப்படிங்கற ஃபீலிங்க முதல்ல விட்டுறணும் அதுதான் சொல்றோம் அடுத்து வந்து கல்வி தரும் அப்படினா இந்த கல்வி வந்து இப்போ நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறீங்க மேனேஜ்மென்ட் படிக்கிறீங்க ஈவன் பிஹெச்டி பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்புறம் எல்லாம் பிசினஸ் பண்றீங்க சோ ஓகே ஆனா இதை விட இதுக்கு மேல ஒண்ணு வந்து நமக்கு வந்து அனுபவ கல்வின்னு ஒண்ணு இருக்கு இந்த பிசினஸ் அப்படி எடுத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா அது வந்து அது இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒழுங்கா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா யார் சொல்லி கொடுத்தாலும் அதை வந்து அந்த ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நம்ம கற்றுக்கிறதுக்கு தயங்கவே கூடாது இதுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கிரானைட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார் ஆக்சுவலாக அது வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் வந்துட்டு வீக்கல்னு ஒரு இடம் அங்கே வந்துட்டு ஒரு ரெட்டு கல் வந்து அங்கே ரொம்ப பாப்புலர் அந்த கல்லை வந்து ஆக்சுவலி இவர் பர்ச்சேஸ் பண்ண போனார் அப்போ நானும் கூட போயிருந்தேன் அப்போ வந்து அங்கே அவர் வந்து அந்த பெரியவர் வந்து அந்த ஓனர் வந்து அவருக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த சன்னை வந்து பார்த்துட்டு சொல்லியிருந்தார் அந்த ஃபேக்ட்ரியை அப்போ அவர் பார்த்துட்டு வந்தப்போ அவர் சன்னை வந்து கொஞ்சம் யங் ஃபெலோ தான் அவர் அப்புறம் இவர் திடீர்னு அங்கே அப்பா வந்து கடவுளை என்ன பண்ணால் வந்து இன்ஸ்பெக்ஷன் மாதிரி வருவார் அம்மா வந்து பார்த்துருப்பார் நாங்கள் போனப்போ அவர் வந்திருந்தார் அப்போ வந்திருந்தப்போ அவர் அந்த கல்லெல்லாம் வரிசையாக வந்து அப்படி அவர் டச் பண்ணி பார்த்துட்டே வந்தார் பார்த்தே வந்தோடனே இவர் வந்து என்னத்துக்கு பார்த்து பார்த்துட்டே இருக்கீங்கன்னா அவர் ஒன்றுமே பேசல அப்புறம் நடுவில் வந்துட்டு ஒரு கல் நல்ல பெருசாக ஒரு பெரிய கல் இருந்தது அதை வந்துட்டு டச் பண்ணிட்டு இந்த கல்லை ரிமூவ் பண்ணிடு அப்படின்னாரு அப்புறம் அவங்க சன் வந்துட்டு ஏன் அந்த கல் ரொம்ப நல்லா இருக்கு இது எதுக்கு நீங்கள் ரிமூவ் பண்ண சொல்றீங்க நல்லா தானே இருக்கு இதை நல்லா பாலிஷ் பண்ணி சூப்பராக இருக்குன்னா இல்லை இல்லை இந்த கல்லில் வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாரு டச் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு அப்புறம் நம்மளை சொல்லிட்டு ஒரு மிஷின் கொண்டு வர சொல்லிட்டு அந்த மிஷினை மேலே வச்சு ஏதோ ஆப்ரேட் பண்ணாங்க அது பண்ணதை பார்த்தா ஒரு மாதிரி சத்தம் வந்தது அப்புறம் அவர் சொன்னாரு இந்த இடத்துல வந்து நீ ஓபன் பண்ண அப்படின்னாங்க அதை இடிச்சு காமிச்சா உள்ள வந்து தேரை இந்த கல்லுக்குள்ள தேரை இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த தேரைன்னு வந்து அது அது வந்து கல்லுக்குள்ள இருக்குமா அது வந்து அதுக்குள்ள இருக்கு அது அது பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து உள்ள போலா இருக்கு ஆக்சுவலி மேலே வந்து அவர் எப்படி அதை கண்டுபிடிச்சாருன்னா அந்த ஈரம் இருக்குமாம்மா ஈரப்பா தான் இருக்குமா அது உள்ள வந்து அந்த தேரை இருக்கும் போது மேலே ஈரப்பா தான் இருக்குமா அதை வச்சு அவர் கண்டுபிடிச்சார் அதை கண்டுபிடி அந்த கல்லை ரிமூவ் பண்ணிடுங்க இந்த கல்லை வந்து நீங்கள் சப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அப்போ தான் வந்து இதை சப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா நாளைக்கு அது மேலே ஏதாவது வெயிட் எல்லாம் வைக்கும்போது ப்ராப்ளம் ஆகும் உடஞ்சதுன்னா அந்த இதே ஸ்பாயில் ஆகிடும் மற்றபடி அதனால அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் இதை சொல்கிறது நீங்கள் இதை வந்து படிப்பில் இதை எப்படி நீங்கள் கற்றுக்குவீங்க